ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த மொபைல் வந்து சாம்சங்கில் S9 Plus சொல்லிட்டு ஒரு பெரிய மொபைல் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா 6GB ரேமு, 256GB இன்பில்டாக இருக்குது. மொபைல் வந்து உண்மையிலே தரமாக இருக்குது, செம்ம நீட்டாக இருக்குது, சரிங்களா? ரெண்டாவது, நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிக்கிறதுல நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் வெளியூராக இருந்தால் நான் போட்டுறது தான் நான் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது, டிஸ்பிளேயும் நல்லா தான் இருக்குது, எந்த பேக்ரவுண்ட் இஷ்யூவும் கிடையாது, சரிங்களா? 6GB ரேமு, 256GB மொபைல் வந்து செம்மையாக இருக்குது. கேமரா A to Z க்ளீனாக இருக்குது, ஆனால் செகண்ட்ஸ் தான் புதுசு கிடையாது. ஸோ இந்த மாடல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும், எப்போ வந்தது, எவ்வளோ நாள் ஆச்சு, எல்லாமே தெரியும் உங்களுக்கும். ஸோ இந்த மொபைல்லாம் வந்து ஒரு காலத்தில் 60,000 ரூபா 65,000 ரூபா விற்ற மொபைல் தான். S9 Plus 6GB ரேமு, 256GB பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த இடம், இந்த இங்கே பாருங்கள், எல்லாமே க்ளீனாக இருக்குது, எல்லாமே லைட்டாக சின்ன சின்னதாக க்ராச்சஸ் இருக்குது, இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக க்ராச்சஸ் இருக்குது பாருங்கள். ஸோ எதுவுமே நான் காட்டாமல் மறைக்காமல் இல்லை, எங்களால் வீடியோவில் எவ்வளோ காட்ட முடியுமோ அவ்வளோ காட்டி தான் கொடுக்குறோம், சரிங்களா? டிஸ்பிளே நல்லா இருக்குன்றதையும் நாங்கள் தெளிவாக காமிச்சு தான் கொடுக்குறோம், சரிங்களா? இதில் ஏதாவது ஃபால்ட்டு ஏதாவது ரிப்பேர் ஃப்யூச்சரில் வருதுன்னா அது உங்களோடது தான். ஏன்னா நாங்கள் வாங்குறது எங்களுக்கு வந்து ஒரு நாள் தான், ஒரு நாள் கூட கிடையாது, ஒரு மணி நேரம் செக் பண்ணி வாங்குறது தான் எங்களோட வேலை. அதுக்கு மேலே அவங்க கேரண்டி கார்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க ஒரு மணி நேரம் செக் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஃபால்ட்டுனா கொடுத்துருங்க அப்படின்னு. ஸோ அந்த ஒரு மணி நேரத்தை தான் நாங்கள் பயன்படுத்திக்குவோம். அதே மாதிரி நாங்கள் கஸ்டமருக்கு கொடுக்குறது 2 நாள் செக்கிங் வாரண்டி கொடுக்குறோம், அது கூட டிஸ்பிளேக்கு எங்களால் கொடுக்க முடியாது. டிஸ்பிளேன்றது எப்படியாவது போக தான் செய்யும், டிஸ்பிளே கீழே போட்டால் போவோம், சார்ஜ் டூப்ளிகேட் சார்ஜரை போட்டால் போவோம், அதே மாதிரி வந்து தண்ணி பட்டாலும் போயிடும், இப்போ மழை காலம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தான் புரிஞ்சு வாங்கிக்கணும், ஏன்னா செகண்ட்ஸ் தான் நீங்கள் வாங்குறீங்க, நான் புதுசு வாங்குறதில்ல, சரிங்களா? நாங்கள் வந்து ஒரு நேரத்து கூட ஒருத்தர் வந்து ஏகப்பட்ட வசனம் எழுதி ஒரு பேஜ் நிறைய இதில் போட்டிருந்தார், அது என்னது கமெண்டில் போட்டிருந்தார், சரிங்களா? அதனால் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, இதை வந்து உங்கள் கிட்ட இந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே ஒரு விழிப்புணர்வுக்காக தான் போடுறோம், பணம் சம்பாதிக்கணுன்ற நோக்கம்லாம் கிடையாது. நாங்கள் பணம் சம்பாதிக்கிறது பர்மா பஜார்லேயே சம்பாதிச்சுக்குவோம், சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து புரிஞ்சு வாங்கிக்கோங்க, ஏன்னா எல்லாமே இன்றைக்கி வந்து வியாபார மையம் தான், இன்றைக்கி ஆன்லைன் வியாபாரம்னு ஆகிப்போச்சு, காம்ப்ளெக்ஸ் ஷோரூம்னு ஆகிப்போச்சு. ஸோ ஸோ பெரிய பெரிய விளம்பரம்லாம் வந்து நடிகர் நடிகைகளை வச்சு தான் விளம்பரம் பண்ணுறாங்க, நடிகர் நடிகைங்க வாக்கு கொடுக்குறாங்க, இது நல்லா இருக்கும், நீண்ட நாள் உழைக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்காண்டி அவங்க வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் போய் கேட்க முடியுமா? அதெல்லாம் புரிஞ்சு வாங்கிக்கோங்க, சரிங்களா? நாங்கள் வந்து சாதாரண ஆளுங்க, நாங்கள் ரோட்டில் கடை வச்சுருக்கோம், சரிங்களா? நீங்கள் அதெல்லாம் வந்து உணர்ந்து வாங்கிக்கோங்க, நாங்கள் பெரிய ஆளுங்க கிடையாது, பெரிய கொளுத்த எலி கிடையாது, சரிங்களா? சாதாரண ஆளுங்க, அன்றாடம் கட்சிங்க, சாமானியங்க, புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் முதல் அதை தான் புரிஞ்சுக்கணும், எங்களை ரொம்ப பெரிய ஆள் நினச்சி நீங்கள் பெரிய கமெண்ட்லாம் பண்ண தேவையில்லை, நீங்கள் பெருசாக எதுவும் சாதிக்க தேவையில்லை. உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனையை நீங்கள் பார்த்துக்கோங்க, அரசியல் எவ்வளவோ இன்றைக்கி மோசடி இருக்குது, வியாபாரிங்களும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, அரசியல்லையும் சரி. நம்மளுக்கு 2,000 ரூபா ஓட்டுக்கு காசு கொடுத்து ஏமாத்துறான், டோக்கன் கொடுத்து ஏமாத்துறான், அதெல்லாம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. அரசியலாகி அரசியல்வாதியாகி அவன் அமைச்சரானவனை கோடி கோடியாக கொள்ளடிக்கிறான், அவனை நம்ம கேட்க முடியுமா? வியாபாரம் 1008 விளம்பரங்களை சொல்லி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரன்னி அது என்னது சீட்டு கட்டுலாம் போட்டு ஏமாத்துறானுங்க, எவ்வளோ கோடி கோடியாக பணம் இழக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அது மாதிரி இடத்துல கேள்வி கேளுங்க, சரிங்களா? நாங்கள் சொல்கிறோம் இப்படி தான் இருக்குன்னு, நாங்கள் செகண்ட்ஸ் மொபைல் தான் விற்கிறோன்றோம். பர்மா பஜாரில் மட்டும் திருட்டு மொபைல் விற்கல, எல்லா இடமும் எங்கே பார்த்தாலும் திருட்டு மொபைல் விற்க தான் செய்கிறான். ஏங்க, உங்கள் கைக்கு உங்கள் தெரிஞ்சவங்களே உங்களுக்கு கொடுத்துட்டு போவாங்க, அது எப்படி வருது, யார் வருதுன்னு விசாரணையில் தெரிஞ்சால் தான் தெரியும் எது திருட்டு போகணும் எது நல்லா போகணுன்னு. அதே மாதிரி நாங்கள் வாங்குறது வந்து இங்கே உள்ள கடைக்காரங்கக்கிட்ட வாங்குகிறோம், கஸ்டமர்கிட்ட வாங்கினா பாக்ஸோட வாங்குகிறோம், அவங்கக்கிட்ட எழுதி வாங்குகிறோம், நாங்கள் எழுதி கொடுக்குறோம், நாங்களே ஒரு ப்ராப்பராக ஒரு பில்லு போடுறோம். எதுக்கு அந்த பில்லுனா நீங்கள் கேட்கலாம், அது என்ன அப்புறம் பில்லு போட்டு வியாபாரம் பண்ணுறோன்னு நீங்கள் கேட்கலாம். நாங்கள் ஒரு சாதாரண ஒரு காயிலாங்கடையில் கூட ஒரு பேப்பரில் எழுதி கொடுப்போம். ஸோ நீங்கள் எங்ககிட்ட தான் வாங்குறீங்களான்றதுக்காக அந்த பேப்பரு நீங்கள் திருப்பி எங்ககிட்ட கொடுக்கும்போது 1,000 500 கம்மி பண்ணி தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். செகண்ட்ஸ் உங்களுக்கு முடிஞ்சளவு யூஸ் பண்ணுறவங்களாம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வாரம் 10 நாள் இல்லை 1 மாதம் 6 மாதம் கழித்து கூட என்கிட்ட கொடுக்குறாங்க, நான் வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு என்ன பண்ணுறேன், அதுக்கு அன்னைக்கு ரேட் என்ன, மார்க்கெட் ரேட் என்ன, அந்த செகண்ட்ஸ்க்கான என்ன விலை, ஸோ அதை சொல்லி தான் நம்ம வியாபாரம் பண்ணுறோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இந்த சாம்சங்கோட விலை 13,500 ரூபா, 6GB RAM 256, அதிகமாக பேசுகிறதுக்கு டைம் இல்லாதனால ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் பஸ்.